மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று இரு பிரிவுகளாக பிரிந்து மழை வெள்ள சேத நிலவரங்களை பார்வையிட்டனர். மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான ஒரு குழுவினர் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட புளியந்தோப்பு, கொளத்தூர், திருவிக்கா நகர் ஆகிய இடங்களில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் மத்திய குழு உறுப்பினர்கள் விஜயராஜ் மோகன், ரணன் ஜெய்சிங், எம் வி என் வரப்பிரசாத், கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் கே பணீந்தர ரெட்டி, பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னையில் ஆய்வு செய்த பின் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு சென்ற மத்திய குழுவினர் வரதராஜபுரம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். விவசாயிகளிடம் வெள்ள சேத நிலவரங்கள் குறித்தும் அவர்கள் கேட்டறிந்தனர். தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மூன்று பேர் அடங்கிய மற்றொரு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் மத்திய குழு நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளது.